பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஏசாயா 55வது அதிகாரம் 9வது வசனம். பிரியமானவர்களே, பூமி வானத்திற்கு எவ்வளவு உயர்வு இருக்கிறதோ அவ்வளவு உயர்வு அவருடைய வழிகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவு உயர்ந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய நினைவுகள் எல்லாம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஏதோ நம் கண்களுக்கு தெரிந்த வரைக்கும், நம்முடைய எண்ணங்களுக்கு எட்டின வரைக்கும் நாம் என்ன செய்கிறோம்? நாம் தேவனிடத்திலே கேட்கிறோம், எனக்கு இது உண்டால் போதும், இந்த காரியங்கள் நடந்தால் போதும் என்று சொல்லி நாம் சாதாரணமாக நாம் நினைக்கிறோம். ஆனால் நம்மை குறித்து அவர் ஒரு நினைவுகளை வைத்திருக்கிறாராம். அது மிக உயர்ந்ததாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, யோசேப்புக்கு சொப்பனங்கள் கொடுத்திருக்கலாம், ஆனாலும் யோசேப்பு அவர் சற்றும் எதிர்பார்த்திருக்க மாட்டான் அவன் எகிப்துக்கே ராஜாவாக கர்த்தர் கொண்டு வருவார் என்று சொல்லி. அவன் எகிப்தை ஆளுகிற ஒரு அதிபதியாக தேவன் கொண்டு வருவார் என்பதை அவன் சற்றும் கூட அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஆம் பிரியமானவர்களே, இதுதான் தேவன் செய்யக்கூடிய காரியமாக இருக்கிறது. தாவீது கூட தன் வாழ்க்கையிலே அவன் நினைத்து பார்த்திருக்க மாட்டான். அவன் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன், அப்படிப்பட்டவனைத்தான் தேவன் அவன் நினைத்திருக்கலாம். தேவன் என்னை உயர்த்துவார், என் வாழ்க்கையை மாற்றுவார் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் இஸ்ரவேலையே நான் ஆளப்போகிறேன், இஸ்ரவேல் ஜனங்களையே நான் நியாயம் விசாரிக்கப் போகிறேன், இஸ்ரவேலுக்கே நான் ராஜாவாக போகிறேன் என்பதை குறித்து அவன் கண்டிப்பாக அவன் யோசித்திருக்க மாட்டான். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய நினைவுகள் மிக பெரியதாக இருக்கிறது. உங்களையும் என்னையும் குறித்து அவர் நினைத்திருக்கிற நினைவுகள் பெரிதாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். ஆம் பிரியமானவர்களே, நம்மை உயர்த்தும்படிக்கு அவர் இந்த பூமிக்கு வந்தார். நாம் ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் தரித்திரானார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய நினைவுகள் மிக உயர்ந்ததாக இருந்தது. ஏதோ உலகத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்தார்கள், நமக்கு ஒரு இரட்சகர் வருவார், நம்மை மீட்டுக்கொள்வார் என்று சொல்லி. ஆனால் அவரோ உலக இரட்சகராக வந்தார். எல்லாரையும் மீட்டுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய நினைவாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, ஆகவே தான் என் ஆண்டவரை நாம் நம்புவோம், அவரை இந்த நாளிலே நாம் விசுவாசிப்போம். நம்முடைய நினைவுகளுக்கு தாண்டிலும் அவருடைய நினைவுகள் பெரிதாக இருக்கிறது. ஆகவே எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, அவரிடத்திலே நாம் ஒப்பு கொடுத்து விடுவோம். அவர் அதை பார்த்து கொள்வார். அவர் அந்த காரியத்தை குறித்து பெரிய நினைவுகளை வைத்திருக்கிறார். நீங்கள் இந்த நாளிலே எந்த காரியத்தை குறித்து நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்களோ அந்த காரியத்தை என் ஆண்டவர் தன்னுடைய நினைவுகளை உயர்ந்ததாய் வைத்திருக்கிறார். ஆகவே நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை உயர்த்துவது நிச்சயமே தேவன்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways, and my thoughts than your thoughts. Isaiah chapter 55 verse 9.